2010 ஜப்பானோட கேபிட்டல் சிட்டி டோக்கியோவில் இருந்து 745 மைல் டிஸ்டன்ஸில் பசிபிக் ஓஷனில் ஈவோஜிமானு ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு. அன்றைக்கி வானம் ரொம்ப தெளிவாக இருக்குது, கடல் ஆல்மோஸ்ட் அலையே இல்லாமல் அமைதியாக இருக்குது. ஆனால் கடலுக்கு அடியில் மட்டும் ஏதோ அதிர்ற மாதிரி சத்தம் கேட்குது. கடலுக்கு மேலே இருந்த பறவையெல்லாம் அலறி அடிச்சுட்டு பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த அதிர்ற சத்தமும் நின்று போச்சு. இப்போ ரொம்பவே அமைதியாக இருக்குது, ஒரு மாதிரி மயான அமைதி. கடலில் ஒரு சின்ன சின்ன அலையோட சத்தம் கூட கேட்கல, அப்படி ஒரு சைலன்ஸ். சடனாக சின்னதாக ஒரு வாட்டர் பபுள் தண்ணி அடியிலேருந்து மேலே வருது. கொஞ்ச நேரத்தில் 1000 கணக்கில் வாட்டர் பபுள்ஸ் இதே மாதிரி வர ஆரம்பிக்குது. கடல் தண்ணி சூடாகி கொதிக்குது. ஒரு முட்டையை போட்டால் கூட 1 நிமிஷத்தில் வெந்துடும் போல் அந்த அளவுக்கு தண்ணி சூடாகி கொதிக்குது. இப்படி வாட்டர் பபுள்ஸ் வந்து தண்ணி கொதிக்கிற இடம் ஒரு ஸ்டேடியம் அளவுக்கு அதிகமாகுது. காற்றுல அப்படியே ஆவி பறகுது. கொதிக்கிற தண்ணி உள்ள ஏதோ ஒரு பெரிய பொருள் இருக்க மாதிரி தெரியுது. இது கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. தண்ணி மறுபடியும் கூலாகுது. பபுள்ஸ் வரதும் நின்று போச்சு. கடல் மறுபடி பழைய மாதிரி அமைதியாக ஆயிடுச்சு. அன்னைக்கு இவ்வளவு நடந்தது காரணம் அங்கே கடலுக்கு அடியில் இருந்தால் ஒரு எரிமலை வெடிச்சது தான். நல்ல வேலையாக அதால் அன்னைக்கு எதுவும் சீரியஸாக ப்ராப்ளம் நடக்கலை. August 2021 அதே எரிமலை இன்னொரு வாட்டி வெடிச்சது. ஆனால் இந்த வாட்டி வெறும் வாட்டர் பபுள்ஸோடு அது நிற்கலை. ஜப்பானோட கடற்படை அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எரிமலை வெடிப்பு நடந்திருக்கதாகவும், ரொம்ப சூடாக ஆவி பறக்குதுனும், கூடவே நிறைய கேஸ் தண்ணியிலேருந்து வெளியே வருதுனும், அந்த கேஸ் 10 மைல் ஹைட்டு வரைக்கும், அதாவது இமயமலை மாதிரி 2 மடங்கு ஹைட் அளவுக்கு அந்த கேஸ் வெளியே வந்திருக்கதாகவும் சொல்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய எரிமலை மேலே வர ஆரம்பிச்சிது. அந்த இடத்துக்கு மேலே ஒரு ஹெலிகாப்டரில் போய் நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய நிலப்பரப்பே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றதை பார்க்க முடிஞ்சது. அது வெறும் எரிமலையாக இல்லை, அது ஹார்ஷூ ஷேப்பில் ஒரு பெரிய ஐலாண்ட் மாதிரி இருந்தது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கடலுக்கு மேல் பகுதியில் சாம்பலையும் புகையுமாக கக்கிட்டு இருக்க இது வெறும் அந்த எரிமலையோட மேல் பகுதி மட்டும்தான். இப்போவே இதால் இந்த ஏரியாவோட டெம்பரேச்சர் தாறுமாறாக ஏறி போயிட்டு இங்கே இருக்க உயிரினங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனையாக இருக்குது. இது முழுசாக கடலுக்கு மேலே வந்தால் இதால் என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி எரிமலை கடலுக்கு மேலே வர்றது ஜப்பானோட கடல் பகுதியில் இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. Last 100 years இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. அந்த வகையில் 2013 ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்கே ஆல்ரெடி இருந்த ஐலாண்ட் பக்கத்தில் புதுசாக இன்னொரு நிலப்பரப்பும் உருவாச்சு. அது வேறு ஒன்றும் இல்லை, கடலுக்கு அடியில் இருந்த எரிமலை ஒன்று மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. கொஞ்சம் நாளில் அது பக்கத்தில் இருந்த ஐலாண்டோட ஜாயின் ஆயிடுச்சு. 2 இயர்ஸில் அந்த ஐலாண்டோட சைஸ் அதோட ஒரிஜினல் சைஸை விட 12 times அதிகமாகிடுச்சு. அதுலேருந்து அதிகமாக புகை வெளியே வந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாவான்னு சொல்லக்கூடிய எரிமலை குழம்பும் வெளியே வந்துகிட்டே இருக்குது. அது இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியலை. அடிக்கடி சில எரிமலை வெடிப்புகளும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இது மாதிரி சம்பவம் ஜப்பான் கடல் பகுதியில் மட்டும் நடக்கிறதில்ல. 1960 ஐஸ்லாண்டோட தெற்கு கடல் பகுதியில் ஒரு எரிமலை வெடித்து கடல் மட்டத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சிது. 7 வருஷத்தில் இது முழுசாக வெளியே வந்து 1967 ஒரு பெரிய ஐலாண்டாகவே இது மாறிடுச்சு. இதுக்கு சர்டசி ஐலாண்ட்னும் பேரும் வச்சாங்க. ஜப்பான் மாதிரி இல்லாமல் இந்த ஐலாண்ட் எந்த வெடிப்பும் இல்லாமல் அமைதியாகிடுச்சு. அமைதியாக இருந்தாலும் இது பூமியில் மனிதர்கள் செல்ல முடியாத ஒரு இடமாக தான் இருந்துட்டு இருக்கு. சில சயின்டிஸ்ட் தவிர வேறு யாருமே இந்த இடத்துக்கு போக பெர்மிஷன் கொடுக்கப்படலை. அவங்க எப்படி இந்த ஐலாண்டில் செடி அப்புறமா மற்ற உயிரினெல்லாம் உருவாச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, கடலுக்கு அடியில் இருக்க எரிமலை பூமியில் இருக்க எரிமலையை விட ரொம்பவே வித்தியாசமானது. இது பூமியில் இருக்க எரிமலையை மாதிரி வெடித்து லாவாவை மேல் நோக்கி செதற விடுறதில்ல. கடலில் இருக்க தண்ணியோட ஹை ப்ரெஷர் காரணமாக வெளியே வரக்கூடிய அந்த எரிக்குழம்பை இமிடியேட்டாக கடல் மட்டத்திலேயே தங்க வச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியில் நடக்கிற எரிமலை வெடிப்பு கடல் மட்டத்துக்கு மேலே எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்துறதில்லை. இதனால் வெளியே வரக்கூடிய அந்த எரிக்குழம்பு கடல் அடியிலேயே தங்கி எரிமலையை சுற்றி ஒரு பாறை மாதிரி ஆயிடுது. இந்த பாறைங்க தான் கடல் மட்டத்துக்கு மேலே வரும்போது ஐலாண்டாக மாறுது. ஆனால் இந்த மாதிரி ஐலாண்ட் உருவாக நிறைய எரிக்குழம்பு இப்படி ஒன்று மேலே ஒன்றா பாறைகளாக மாறணும். இந்த ப்ராசஸ் வெறும் 1 or 2 இயர்ஸில் நடக்கிறது இல்லை, இது நடக்க பல மில்லியன் வருஷங்கள் ஆகும். இப்படி ஒரு ஒரு முறையும் வெடிப்பு ஏற்பட்டு லாவா வெளியே வந்து கூலாகி பாறையாக மாறி அப்படியே ஒன்று மேலே ஒன்றா ஒரு மவுண்டைன் மாதிரி வெளியே வரும். இதுதான் ஒரு கட்டத்தில் கடல் மட்டத்துக்கு மேலே வந்து ஐலாண்டாக மாறுது. பெரும்பாலும் கடலுக்கு அடியில் இருக்க எல்லா எரிமலையும் வெடித்து ஐலாண்டாக மாறுறதில்ல. இப்படி வெடிக்காமல் இருக்க எரிமலையை சீ மவுண்டைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சீ மவுண்டைன்ஸ் உருவாக முக்கிய காரணம் பூமிக்கு அடியில் இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் தான். பொதுவாக எரிமலை குழம்பு பூமியோட நடுப்பகுதியிலிருந்து தான் வெளியே வருது. டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்றதுனால அதுக்கு மேலே இருக்க இந்த எரிமலைகளும் சேர்ந்து நகருது. ஸோ பூமியோட நடுப்பகுதியிலிருந்து வெளியே வர எரிமலை குழம்போட பாதையும் தடைப்பட்டு போகுது. இதனால் இந்த சீ மவுண்டைன்ஸை வெடிக்க வேண்டிய நேரத்தில் வெடிக்கிறதும் இல்லை, ஐலாண்ட்ஸாக மாறுறதும் இல்லை. வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த எரிமலையால் உருவான ஐலாண்ட்ஸ் சாம்பலையும் புகையையும் காற்றுல பரவை விட்டுட்டு நெருப்பை கக்கிக்கிட்டு ஒரு பெரிய அழிவு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது அழிவில்லை, புது உயிர்கள் உருவாவதற்கான ஒரு ஆரம்பம்தான்.
சாதாரண நெருப்புக்கும் பூமியோட நடுப்பகுதியிலிருந்து எரிமலை மூலியமாக வெளியே வர எரிமலை குழம்புக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. இது வெளியே வந்த உடனேயே இதில் இருக்க பலவிதமான கேஸஸும் ஆசிட்ஸும் எவாப்ரேட் ஆகிடுது. இப்படி தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எவாப்ரேட் ஆனதும் நம்ம பூமிக்கு தேவையான பல முக்கியமான மினரல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இதிலேயே தங்கிடுது. அதனால் இந்த எரிமலை குழம்பு பூமியில் எங்கெல்லாம் ஓடுதோ அந்த இடம்லாம் ரொம்பவே செழிப்பாக வளமாக மாறிடுது. எரிமலையிலிருந்து வெளியே வர சாம்பலில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இதுவும் பூமி மேலே ஸ்ட்ராங்காக படிஞ்சிடுது. இந்த சாம்பலும் எரிமலை குழம்பும் ஒன்றா சேர்ந்து புதுசாக ஒரு உயிர் உருவாக சாதகமான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுது. ஆனால் இதெல்லாம் நடக்க பல கோடி வருஷம் ஆகும். இந்த சூழலில் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்டீரியா தான் உருவாகுது. அது எரிமலையிலிருந்து வெளியே வந்த கெமிக்கல்ஸை சாப்பிட்டு வளருது. இப்படி ஒரு பாக்டீரியா உருவாக ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்தால் அங்கே ஒரு பெரிய உயிரினமும் கண்டிப்பாக உருவாக முடியும். இந்த எரிமலைக்கு மேலே பறக்கிற பறவைகளாலேயும் இங்கே புது உயிர்கள் உருவாக காரணமாக இருக்குது. இங்கே கூடு கட்டுறதுக்காக அதுங்க வேறு காண்டினென்ட்ல இருந்தும் மற்ற ஐலாண்டில் இருந்தும் செடி அப்புறமா விதைங்களை இங்கே கொண்டு வருதுங்க. இதுங்க இந்த இடம் செழிப்பாகிறதுக்கு ரொம்பவே காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஐலாண்டில் புதுவிதமான பாக்டீரியா அப்புறம் மற்ற உயிர்கள் உருவாவதால் இங்க இருக்க உயிர்கள் பூமியோட மற்ற இடத்துல பார்க்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒருவேளை டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாமே மறுபடியும் நகர்ந்து இந்த எரிமலைகள் எல்லாமே இன்னொரு வாட்டி வெடிச்சா இந்த ஐலாண்டு மொத்தமும் அழிஞ்சு உருவான புதிய உயிர்கள் எல்லாமே அழியவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே மாதிரி மறுபடியும் புது உயிர்கள் இங்கே உருவாக தான் செய்யும். நம்ம பூமியில் இருக்க ஆயிரக்கணக்கான ஐலாண்ட்ஸ் இப்படி கடலுக்கு அடியில் இருக்க எரிமலைகள் வெடிக்கிறதுனால உருவானது தான். இந்தோனேஷியா, ஹவாய், ஐஸ்லாண்ட் இது எல்லாமே இப்படி உருவானது தான். இப்படி எரிமலைகள் மேலே தான் லட்சக்கணக்கான மக்களும் வீடுகளை கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த எரிமலைகள் மறுபடியும் வெடிச்சா என்ன ஆகும்? இந்த மாதிரி சம்பவமும் ஒருவாட்டி நடந்துச்சு. டோக்கியோலேருந்து 200 மைல் டிஸ்டன்ஸில் அகோஷிமானு ஒரு எரிமலை இருந்துச்சு. அந்த எரிமலைக்கு நடுவில் மக்கள் ஒரு அழகான சிட்டியை உருவாக்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் May 1785 அந்த அழகான சிட்டி எப்பவும் போல் ரொம்பவே அமைதியாக தான் இருந்துச்சு. அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கான எந்த தடையும் இல்லை. ஆனால் அந்த ஐலாண்டில் இருந்த ஆயிரக்கணக்கான பறவைங்க மட்டும் அங்கேருந்து பறந்து போயிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த பூமி அதிர ஆரம்பிச்சது. லேசான அந்த அதிர்வையும் சத்தத்தையும் மக்கள் உணர ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த எரிமலையோட நடுப்பகுதியிலேருந்து புகை வெளியே ஆரம்பிச்சது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது உள்ளேருந்து சாம்பலும் சின்ன சின்ன பாறையும் இன்னும் சில கெமிக்கல்ஸும் வெளியே வந்து விழ ஆரம்பிச்சது. இந்த மாதிரி பல வாரங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இது நடந்து 200 இயர்ஸ் மேலே ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த எரிமலை வெடிக்கலை. அந்த அழிவுக்கு அப்புறமா மக்கள் அந்த இடத்த விட்டு வெளியவும் போகலை. அங்கே ரிஸ்க் இருக்குது தெரிஞ்சும் அங்கேயே தான் வாழ ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக அங்கே மக்களும் குடியேறிட்டே தான் இருக்காங்க. காரணம், இந்த எரிமலையை சுற்றி இருக்க தண்ணியில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, கூடவே அளவுக்கு அதிகமான மீன்களும் அங்கே கிடைக்குது. மக்கள் தைரியமாக வாழ்ந்தாலும் இந்த எரிமலைங்க மறுபடியும் எப்போ வேணால் வெடிக்கலாம். ஆனாலும் இப்போ வளர்ந்துருக்க டெக்னாலஜிஸ்னால நம்மளால் அங்கே இருக்க சுச்சுவேஷனை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியுது. சில நேரங்களில் இந்த மாதிரி எரிமலைக்கு நடுவில் ஏரிகள் உருவாகுது. ஆனால் அதில் நம்மளால் குளிக்க முடியாது. இந்தோனேஷியாவில் ஜாவான் ஐலாண்டில் ஒரு எரிமலை இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு பெரிய லேக்கும் இருக்குது. இந்த லேக்கில் இருக்க தண்ணி எப்போவுமே க்ரீன் கலரில் தான் இருக்கும். காரணம், அந்த எரிமலை கீழே இருக்க எரிமலை குழம்புனால் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியிலேருந்து சல்ஃபர் டை ஆக்சைடுன்ற ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நைட் டைமில் இந்த லேக்கை பார்க்கும்போது ஏதோ வேற்று கிரகம் மாதிரி பிரதிபலிக்குது. இப்படி பல ஆச்சரியங்களை கொண்டது தான் எரிமலைகளும், அந்த எரிமலையிலேருந்து உருவான அந்தமான் மால்தீவ்ஸுன்ற மாதிரி பல தீவுகளும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.